ஹாய் ஜான்சி, ரோஜா செடி வளர்க்க எப்படி நல்ல செடியை தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வளர்ப்பது மற்றும் அதன் பராமரிப்பு முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல மொத்தம் 13,000 வகையான ரோஜாக்கள் இருக்கின்றன. அதில் உங்கள் சீதோஷ்ண நிலைக்கு சரியானதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வளர்க்க வேண்டும். பந்தல் போல வசதி இருந்தால் கொடி ரோஜாவை வளர்க்கலாம். இது கொத்து கொத்தாக பூ பூக்கும் தன்மை உடையது. ஹைபிரிட் வகை ரோஜாக்களில் பூ பெரியதாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும். தொட்டிகளில் வைத்து வளர்க்க சிறு பூக்களை கொண்ட செடிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. பதியனிட்ட செடிகளை அப்படியே வேருடன் இருப்பதையும் வாங்கி வளர்க்கலாம். அல்லது மண் தொட்டிகளில் விற்கப்படும் செடிகளையும் வாங்கி வளர்க்கலாம். எவ்வகையாயினும் இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் போது வாங்கி நட்டால் நன்கு செழித்து வளரும். செடி வளர்க்க தேர்ந்தெடுக்கும் இடம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 6 மணி நேரங்களாவது வெயில் படக்கூடியதாக இருக்க வேண்டும். மண் இலகுவாகவும் நன்கு தண்ணீர் வடியக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். களிமண் அதிகமாக இருந்தால் அவ்விடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும். அதற்கு கொஞ்சம் மணலையும் ஜிப்சமையும் மண்ணுடன் சேர்க்க வேண்டும். செடி வேருடன் இருந்தால் நடும் முன் 3 அல்லது 4 மணி நேரம் வேர் மூழ்கும் அளவுக்கு பக்கெட் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும். பின் 1.5 அடி ஆழம், 1.5 அடி அகலத்தில் குழி நோண்டி அதில் செடியை வைத்து மண்ணால் மூட வேண்டும். வெயில் காலமெனில் தினமும் 2 முறையும், மற்ற நாட்களில் தினமும் 1 முறையும் தண்ணீர் விட வேண்டும். கவனம், தண்ணீர் தேங்கி நிற்க கூடாது. அதே சமயம் மண்ணின் ஈரப்பதமும் காய்ந்துவிடக் கூடாது. வருடத்திற்கு 3 அல்லது 4 முறைகள் ரோஜா செடிக்கு உரம் வைக்க வேண்டும். வசந்த காலத்தில் ஓரிரு இலைகள் துளிர்க்கும் போது 1 முறையும், பின்பு ஒவ்வொரு முறை புதிதாக மொட்டுவிடும் போதும் உரம் வைத்தால் நோய் தாக்குதல் இன்றி பூ பெரிதாக பூக்கும். கோடை காலம் முடித்த பின் உரம் வைப்பதை நிறுத்திவிட வேண்டும். அதிகமான உரம் நல்லதல்ல. மாட்டுச்சாணம், ஆட்டுப்புழுக்கை, சமையலறை கழிவுகள் ஆகியவற்றை உரமாக போட்டால் போதும். வருடம் 1 முறை செடியை வெட்டிவிட வேண்டும். இதை கவாத்து செய்வதென்று சொல்வார்கள். கிளைகள் நெருக்கமாக இருந்தால் அழுகி போய் நோய் தாக்குதல் ஏற்படும். இதை தடுக்க கவாத்து செய்தல் அவசியம். இது செடியை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். கிளைகள் துவங்கும் இடத்தில் இணைப்பு கண் போன்ற பகுதிக்கு சற்று மேலே சாய்வாக நறுக்க வேண்டும். ரொம்ப அதிகமாக இல்லாமல் நேர்த்தியாக கவாத்து செய்தல் நல்லது. பனிக்காலம் மற்றும் இலையுதிர் காலங்களில் காய்ந்த சருகுகளை அகற்றிவிட வேண்டும். ரோஜா செடிக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த கூடாது, அது பூவை பாதித்துவிடும். ஒட்டுண்ணிகளை பார்த்தால் வேகமாக சோப்பு கலந்த தண்ணீரை பீச்சி அடிப்பதே போதுமானது, அவை நீங்கிவிடும். இலைகளில் கரும்புள்ளிகள் இருந்தால் அருகில் உள்ள நர்சரிகளில் கிடைக்கும் பூஞ்சை கொல்லிகளை வாங்கி தெளிக்க வேண்டும். இவ்வாறு பாங்காக வளர்த்தால் கண்களுக்கு குழுமையான ரோஜாக்கள் பூத்து குலுங்கி நம் மனதையும் நிறைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும்.